26 branches, கம்மியான ஃபீஸ், lifetime placement, part time jobs, free uniforms, free notebooks. அன்னமாளாலே மன திருப்தி. அன்னமாள் இன்ஸ்டிடியூட் அட்மிஷன் நடைபெறுகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டிகள். பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதால் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறேன் என கூறிய எடப்பாடி இன்று வேறு காரணம் கூறுகிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டிருப்பதால் 2026 சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி புறக்கணிப்பாரா என்று கேள்வி எழுப்பினார். மறைந்த விஜயகாந்தை AI தொழில்நுட்பத்தின் மூலம் திரைப்படங்களில் பயன்படுத்த இருப்பதாக இதுவரை யாரும் எந்த அனுமதியும் பெறவில்லை என்று தேமுதிக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் அனுமதி இல்லாமல் பத்திரிகை செய்திகள், ஊடக செய்திகள், ஆடியோ வெளியீட்டு விழா போன்ற நிகழ்ச்சிகளில் வெளியிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீட் முதுநிலை தேர்வு கடந்த மாதம் June 23 நடைபெற இருந்தது. இந்த சூழலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீட் முதுநிலை தேர்வை ஒத்திவைப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் முதுநிலை நீட் தேர்வு அடுத்த மாதம் August 11 நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு முடிவு தாமதத்தை தொடர்ந்து பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான நடைமுறைகளை தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தொடங்கியுள்ளது. விளையாட்டு வீரர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு கடந்த மாதம் 13 தொடங்கி 30 வரை நடந்தது. அதையடுத்து ரேண்டமின் வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து வருகிற 10 ரேங்க் பட்டியல் வெளியிடப்படுகிறது. பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலில் 14 கழித்து இடதுசாரி கட்சியான தொழிலாளர் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. தற்போது வெற்றி பெற்றுள்ள தொழிலாளர் கட்சி தலைவர் கெய்ட் ஸ்டார்மர் பிரிட்டன் பிரதமராக பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் பிரிட்டன் பிரதமராக பதவியேற்க உள்ள கெய்ட் ஸ்டார்மருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரிட்டன் பாராளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி சார்பில் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த உமா குமரன் லண்டன் ஸ்மார்ட் போர்ட் தொகுதியில் போட்டியிட்டார். இந்த தொகுதியில் 19,145 வாக்குகள் பெற்று உமாகுமரன் வெற்றியை பதிவு செய்துள்ளார். ஈழ தமிழ் பெண்ணான உமாகுமரன் பிரிட்டன் வரலாற்றில் முதல் தமிழ் MP ஆவார். ஜூன் மாதத்திற்கான சிறந்த வீரர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் T20 உலகக்கோப்பை தொடரில் அசத்திய இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் தொடர் நாயகன் விருது வென்ற ஜஸ்பிரித் பும்ரா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்களுடன் T20 உலகக்கோப்பை தொடரில் அதிக ரன்கள் அடித்து அசத்திய ஆப்கானிஸ்தானை சேர்ந்த குர்பாசும் இடம்பெற்றுள்ளார்.